வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட இப்போது ராஜ்குமார் சார் சைக்காட்ரிக் கவுன்சிலர் வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி இன்ட்ராக்ஷன் செக்ஷன் வந்து எவ்ரி சண்டே வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு தேவையான கொஷின்ஸோ இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் மேம். இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு நான்கு விதமான விஷயங்களை வச்சு ஒரு பர்சனாலிட்டியை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த பர்சனாலிட்டிக்கே சம்மந்தம் இல்லாத, அதாவது ஒரு நார்மல் பர்சனாலிட்டியே இல்லாத அந்த பர்சனாலிட்டி டிசார்டராக இருக்கக்கூடிய அவர்களை தான், அதாவது ஒரு கேரக்டர் டிசார்டராக இருக்கக்கூடிய ஆட்களை தான் வந்து நம்ம வந்து பர்சனாலிட்டி டிசார்டருக்குள்ளே வந்து வரையறுக்கிறோம். அதுவே நார்சிஸ்டிக் அப்படின்னா ரொம்ப தீவிரமான அதிதீவிரமான ஒரு ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி தன்னுடைய தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஆட்களை நம்ம நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு வரையறுக்குள்ள நம்மளால் கொண்டு வர முடியும். இது வந்து ஜெனட்டிக் விதமாக வருமா? தாராளமாக ஜெனட்டிக்கலாக தான் வரும். வேறு எந்த விதமான விஷயங்களும் வருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. பொதுவாக கிட்டத்தட்ட 80% பார்த்தீங்க அப்படினாலே ஜெனட்டிக்கல் ஓரியன்டாக தான் வரும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க என்னுடைய அப்பாவுக்கு அப்படி கிடையாது, என்னுடைய தாத்தாவுக்கு அப்படி கிடையாது, என் குடும்பமே ரொம்ப சாதுவான குடும்பம், ஓகே நாங்கள் ரொம்ப வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, அது ஜெனட்டிக்கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு இருந்தாலும் கூட அது கூட வரலாம். தட்ஸ் அ மேட்டர். 20% அப்படிங்கிறது ப்ரீநேட்டல் டெஃபிஷியன்ட்ல, அதாவது அந்த ப்ரீநேட்டலில் ஏற்படக்கூடிய காம்ப்ளெக்சிட்டினால, அதாவது அந்த குழந்தை அப்படிங்கிறவங்க வந்து பிரசவ காலத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி டிப்ரெஷனுக்குள்ளே அந்த அம்மாக்கள் வந்து போகிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக சில பேர்த்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மோர் ப்ராபபிளி இஸ் அ ஜெனட்டிக்கல் ஒன். இப்போ ஜெனட்டிக் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் அது வெளிப்படுமா? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் மேம். இப்போ சில பேர்த்துக்கு வந்து சின்ன வயசுலேயே அது வந்து வெளிப்படும், அது பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தை கூட நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு 30-35 அது வரைக்கும் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ஆட்கள் திடீர்னு அந்த ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி மாறுவாங்க. ஸோ இது எல்லாமே ஜெனட்டிக்கல் ஃபேக்டருங்கிறனால எந்த ஏஜில் அது வெளிப்படுங்கிறது சொல்ல முடியாது. தட்ஸ் அ மேட்டர். ஸோ வெளியே வந்து அப்படியே பெருசாக சிங்கம் போல் நம்மளை காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்குள்ளே வருமா? அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்கிறது. இப்போ நம்ம பல பேர் என்ன பண்ணிக்கிறோம்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியும் போட்டு குழப்பிக்கிறோம். ஜஸ்ட் ஒருத்தவங்க தன் ஆட்டிடியூடாக காட்டிக்கிறாங்கன்னோடனே இவங்க வந்து நார்சிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், மீன்ஸ் ஒரு நார்மலாக அவர்களுக்குள்ள இருக்க இன்ஃபீரியாரிட்டியை மறைக்கிறதுக்காக அப்படி காட்டிக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். பட் ட்ரெமெண்டிஸாக பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அவங்க தன்னை மிகப்பெரிய அளவில் காட்டிக்குவாங்க. அவங்களால ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் மாநிலமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன விமர்சனத்தை கூட அந்த ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த யார் ஒருத்தவங்க அப்படி அப்போஸ் பண்ணாங்களோ அவங்கள வந்து கிட்டத்தட்ட அப்படியே செதைச்சி விட்ற அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஷயங்களை செய்வாங்க. அந்த மாதிரி ஓவர் ரியாக்ஷனை வச்சே நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிட முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த அளவுக்கு இன்ஃபீரியாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்களாக ரொம்ப வந்து ஒரு அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஆளாக அவங்க இருப்பாங்க. ஸோ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்து எல்லாரோட கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அது ஏன்? எனக்குமே அவங்களுக்குள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணும். அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆன்சியஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஒரு ஆன்சியஸ் மூமெண்ட்னா மூடில் என்ன இருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று என்ன மீறி நடந்துருமோ, அப்போ எந்த ஒரு விஷயம் என்ன மீறி நடந்தாலும் அது எனக்கு ஆப்போசிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கிறது அவங்களுக்குள்ள இருக்க வல்னரபிலிட்டி. யாராவது ஏதாவது என்னை வந்து பண்ணிடுவாங்களோ, ஸோ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எல்லா விதமான விஷயத்தையும் என்னை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓவர் கண்ட்ரோல் எடுக்கிறத செய்வாங்க. ஸோ வெளியே வந்து அவங்க ரொம்ப நல்லவங்களாக காமிக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்குமே வந்து அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. இப்போ சொசைட்டியில் அவங்களோட நேம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கணும். ஈவன் அவங்க ஒரு நார்மலாக ஒரு செக்யூரிட்டியாக இருப்பாங்க, ஒரு ஒரு நார்மலான ஏதோ ஒரு ஜாபில் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு 1000 பேர் ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த 1000 ஒரு ஆளாக இருப்பாங்க. பட் அவங்கள தன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக காட்டிக்கிற விரும்புகிறாங்க. அது எல்லாமே தன்னை வந்து யாரும் பாதிச்சிடக்கூடாது, யாரும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே தான் வந்து அது எல்லாமே நடக்கும். இவங்க வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்களா எல்லாரையும்? கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமான அப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை வந்து எக்ஸ்ட்ரீமாக அப்யூஸ் பண்ணக்கூடியவங்க ரெண்டு பேராக இருக்க முடியும். மேக்ஸிமம் ஒன்று வந்து சைக்கோசிஸாக இருக்க முடியும், ஒரு சைக்கோபேத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி, இல்லை சோசியோபேத் இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா அவங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக தான் இருக்க முடியும். அது முக்கியமாக அந்த பேருக்காக வந்து அவங்க வந்து பயங்கரமான விஷயங்களை செய்வாங்க. இப்போ என்னை வந்து நீ விமர்சனம் பண்ணிட்டேன்னா உன்னை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நான் கொடுமைப்படுத்துவேன், அடிப்பேன், துன்புறுத்துவேன், என்னன்னா செய்வேன். எதுக்காகனா நீ என்னை விமர்சனம் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சைக்கோ மாதிரி நடந்தக்கூடிய ஆட்களாக வந்து வந்து இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து செக்ஷுவல் தாட் வந்து அதிகமாக இருக்குமா? எந்த ஒரு மூடுமே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டென்ட்டில் இருக்கும்.
எந்த ஒரு மூடையுமே வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அதில் எப்படி தன்னை வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வந்து வந்து இந்த மாதிரி ஒரு பாலின செக்ஷுவல் ஓரியன்டாக வந்து தொடர்பு கொள்றதுங்கிறது மேக்ஸிமம் ஈவன் த அல்ஃப்ரட் அட்லர் த ஃபாதர் ஆஃப் இண்டிவிஜுவல் சைக்காலஜி அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் செக்ஷுவல் விஷயமே வந்து ஒரு ரெகனைசேஷனுக்காக செய்யப்படுறது. ஸோ ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமான வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு அதிகமாக செக்ஷுவல் ஓரியன்டாக ரெகனைசேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக அதிகமாக வந்து செக்ஷுவல் தாட் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த செக்ஷுவல் விஷயத்தை வச்சே பயங்கரமாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. யார் யாரெல்லாம் அவங்க கூட இன்டர் கோர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களால வந்து அதை பேலன்ஸே பண்ண முடியாது அந்தளவுக்கு. அவங்களால அதை வெளியிலேயே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இந்த செக்ஸ் டார்ச்சர்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் மேக்ஸிமம் வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அஃபேர் வந்து உங்களுக்கு இருக்குமா? எக்ஸ்ட்ரா அஃபேர்னு ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது, மல்டிபிள் அஃபேர் வச்சுருப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து இந்த செக்ஷுவல் ஓரியன்டான விஷயங்களை தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ செக்ஷுவலாக ஒரு பொண்ணை வந்து நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னாலே அப்போ அந்த பொண்ணு என்னை அடங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தட் அது மூலமாக எனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்கூடையும் மிகப்பெரிய ஒரு மல்டி அஃபேர் வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. சில ஆட்கள் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு கல்ச்சரில் வாழ்கிறாங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு என்வாயர்மெண்ட்டில் வாழ்கிறாங்க, அவங்களால அதை செய்ய முடியாது அப்படின்னா அந்த ஒரு அடிப்படையில் வேணால் செய்யாமல் இருப்பாங்களே தவிர மற்றபடி இந்த மாதிரியான ஒரு ஒரு மூட் அப்படிங்கிறத அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரியான பர்சன் வந்து நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்களாக இருக்காங்க, அது எப்படி அவங்களால அப்படி பண்ண முடியும்? அவங்க ஹெல்பிங் டெண்டன்சியாக காட்டிக்க விரும்புகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாக ஒரு எம்பத்தி அப்படிங்கிறது பொதுவாக நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு இருக்கவே இருக்காது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய உணர்வுகளை என்றைக்குமே புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்க எல்லாமே அவங்களுடைய டார்கெட் எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுங்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு பேர் கிடைக்குது, ஒரு புகழ் கிடைக்குது, என்னை வந்து நாலு பேர் பாராட்டுறாங்கன்னா அப்போ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் தன்னுடைய பேசிக் ரிசோர்ஸை கூட அழிச்சு அதை கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக இருப்பாங்க. எல்லாமே தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹேபிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அவங்க ரொம்ப அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய பொருளை உடைக்கிறது இது பண்ணுறது, இது வந்து நார்சிஸ்டிக்கில் வருமா இல்லை நார்மல் ஆங்கர் அந்த மாதிரியான இதில் வருமா? நார்மல் ஆங்கர் இஷ்யூன்னு வரக்கூடிய இப்போ நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்லாம் நம்மகிட்ட வராங்க, நார்மல் ஆங்கர் இஷ்யூ தான் வராங்க. பட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா அவங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ நார்மல் ஆங்கர் இஷ்யூக்கும் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பார்க்கணும்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவங்க கோவப்படுறாங்கிறது இருக்குது, தட்ஸ் அ மேட்டர். இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆங்கர் இஷ்யூ இருக்கிறவங்க ஓரளவு கோவப்படுவாங்க, சின்ன சின்ன பொருட்களை உடப்பாங்க, அதோட இது பண்ணுவாங்க. பட் நார்சிஸ்டிக் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப உயர்ந்த மதிப்பு இருக்கக்கூடிய பொருளை தான் போட்டு உடைப்பாங்க. ஒட்டு மொத்தமாக உழைச்சி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து வாங்கி வச்சுருப்போம், கிட்டத்தட்ட அதுக்காக ஒரு 2 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அதை வந்து உடைக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பேர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த பேரை வந்து அந்த ஃபேமிலி வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கோம், ஒரு குட்வில் அதை உடைக்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து மற்றவங்களை டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மூலமாக தன்னுடைய கோபத்து மூலமாக தான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான பிஹேவியர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கவங்க வந்து ஓசிடிக்கு இதுவாக இருப்பாங்களா, ஓசிடி ப்ராப்ளம் இருக்குமா அவங்களுக்கு? சில பேத்துக்கு இருக்கு மேம், சில பேத்துக்கு வந்து இந்த ஓசிடி விஷயங்களும் இருக்குது. அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் சொல்லக்கூடியது நார்சிஸ்டிக்குள்ளேயே வருது. அதாவது அதிகமாக தன்னை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், ஈவன் இந்த செக்ஷுவல் ஓரியன்டாக கூட ரொம்ப க்ளீன்லினஸை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேர் இந்த ஓசிடியை வச்சே நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியில் இருக்கவங்க ஒரு ரெகனைசேஷனாக இது பண்ணுறாங்க, நான் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னா அவங்களுக்கு அங்கே ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெகனைசேஷனுக்காகவும் ஓசிடியை வந்து இது பண்ணுறாங்க. சில நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு இயல்பாகவே ஓசிடிங்கிறது இருக்குது, அதிகமாக சுத்தமாகக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கிறாங்க, அது கம்பைண்டாக இருக்குது சில பேர். இப்போ அந்த ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருப்பாங்க, பட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது அப்யூஸ் பண்ணுறது இப்படி பண்ணுறாங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதாவது ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோசியல் பர்சனை வந்து காட்டிக்கணுங்கிறதுக்காக, தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக காட்டிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, ரொம்ப ஜாயலான ஒரு ஆள். அதாவது தன்னுடைய தவறை மறைக்கிறதுக்காகவே அவங்க அப்படி இருப்பாங்க, வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்துவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அவங்களால கண்டுபிடிச்சிட முடியாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மேட்டாக இருக்கீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இவர் எப்படி அப்படி இருக்க முடியும், இவர் ரொம்ப ஜாயலான பர்சனாக இருக்கார் அப்படின்னா அது எல்லாமே அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக போடக்கூடிய மாஸ்க், தட்ஸ் அ மேட்டர். ஒட்ட மொத்தத்தில் அவர் ரியல் கேரக்டருங்கிறது எப்படி தன்னுடைய ஒருத்தன் தனிமையில் இருக்கும்போது என்ன கேரக்டரில் அவன் நடந்துக்கிறானோ அதான் அவனுடைய ரியல் கேரக்டர். ஓகே, என்ன வேணாலும் ஒருத்தனால் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான பவரும் இருந்தும் அவன் என்ன பண்ணுறானோ, அப்போ இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறானோ அதுதான் அவனுடைய ரியல் கேரக்டர். பொதுவாக நார்சிஸ்டிக் வந்து என்றைக்குமே அந்த மாதிரி எல்லா பவரையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது, கிட்டத்தட்ட அந்த உலகத்தையும் அவங்க அழிச்சிருவாங்க, தட்ஸ் அ மேட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் மேலே நம்ம லவ் அஃபர்லாம் பண்ணால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்னு சொன்னீங்கன்னா அவங்க யூஸ்ஃபுல்லாக? உங்களுக்கு வந்து ஒரு ட்ராமாவான ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் வந்து அனுபவிக்க முடியாத ஒரு பெயின், அந்த மாதிரி ஒரு பெயின்குள்ளே நீங்கள் போயிட்டு வரணும்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதுக்கு போகலாம். அது கிட்டத்தட்ட சீட் பெல்ட்டே இல்லாமல் ஒரு ரோல் கோஸ்டரில் போய் ஏறி உட்கார்ற மாதிரி தான் அது. அது எங்கே வேணாலும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக
சைக்கலாஜிக்கலாக எந்த அளவுக்கு எமோஷனல் பெயினை வந்து அவங்களால கொடுக்க முடியுமோ, ஃபிசிக்கலாகவும் நீங்கள் பயங்கரமாக பெயினை அனுபவிச்சிருவீங்க, செக்ஷுவலாகவும் பெயின் அனுபவிச்சிருவீங்க, சோசியல் ஸ்டேட்டஸ் மூலமாக அது மூலமாக வரக்கூடிய எமோஷனல் பெயின் அதெல்லாம் டேமேஜ் ஆகிறது எல்லாம் அனுபவிச்சிருவீங்க, ஃபினான்ஷியல் ஓரியன்டாகவும் நீங்கள் மிகப்பெரிய பெயின் அனுபவிச்சிருவீங்க. வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக எல்லா விதமான சீரழிவும் உங்களுக்கு ஏற்படும்னா ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா போதுமானது. டசன்ட் மேட்டர். இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதை ஒரு சர்டன் திங்க்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபீரியாரிட்டியை வச்சு நம்ம ப்ளே பண்ண முடியும், அவங்கள வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்து முடியும். அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சேன்னா உனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நான் வந்து தலைவலியை கொடுப்பேன் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடங்க ஆரம்பிப்பாங்க. வெளியில் தான் தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக கட்டிக்கிறாங்களே தவிர அவங்க வந்து மனசளவில் அவங்க ஒரு பூனை மாதிரி, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க வந்து சிங்கத்தை போல கர்ஜிக்கிற ஒரு பூனைன்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம், மற்றபடி அவங்க வந்து நத்திங் தேர். அவங்க வந்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படிங்கும்போது அவங்களை என்ன பண்ணலான்னா, எந்த விஷயத்தில் அவங்களுக்கு அதிகமான பயம் இருக்கோ அதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வெளியே தான் பெஸ்ட்டு. தெரப்பியில் அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க நீங்கள் எப்படி ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். தட்ஸ் அ மேட்டர். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உள்ளவங்க வந்து நிறைய பொய் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியாது, பயங்கரமாக பொய் சொல்லுவாங்க. அது ஏன், எதுக்காக பண்ணுறாங்க? எல்லா விதமான பொய்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தன்னை நல்லவனாக காட்டிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். தன்னை ஒரு நல்ல பொண்ணாவோ தன்னை ஒரு நல்ல ஒரு பையனாவோ காட்டிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து ரெகனைசேஷன் வேணும்னா பொய் என்ன பொய், அவங்களுக்கு தர்மம் நியாயம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று, தான் வந்து நல்லா இருக்கணும், தான் வந்து பெரிய ஆளாக தானே காட்டிக்கணும், அவ்வளோதான். அதுக்காக அவர்கள் எவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்தை கூட அவங்க செய்வாங்க. ஈவன் கூட இருந்து ஒரு உயிருக்குயிராக பழகக்கூடிய ஒரு நண்பனை கூட வந்து பயங்கரமான துரோகத்தில் அவங்க வந்து வீழ்த்திடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவனை போட்டு விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய, தே ஆர் வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் சில டைமில் வந்து அவங்க தப்பு பண்ணும்போது வந்து அவங்களேவே சாரி நான் வந்து பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வான்றாகவே அவங்க வந்து ஒத்துப்பாங்க. அது ஏன், இந்த காலில் விழுகிற அந்த பேர் வழிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து காலில் வந்து பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க, நடுவில் நைட்டு வந்து காலில் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஐயோ அந்த ரிசல்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலில் விடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகும். ஸோ இப்படி தான் பல பேர் வந்து நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து நம்மகிட்ட சாரி கேட்குறாரு, இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், தன்னோட இமேஜை விட்டுட்டு நம்ம மட்டும் சாரி கேட்குறாரு, அப்போ இவர் உண்மையிலேயே இவரை வந்து நம்ம நம்பலாம், இவரை வந்து நம்ம மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அடுத்த ஆடு, அதான் விஷயம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இவங்க வந்து ட்ரக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களா? எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலுங்கிறது இருக்காதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்களால் கண்ட்ரோல் முடியாது. நார்மல் லைஃபே அவங்களால் ஒரு கண்ட்ரோலாக வாழ முடியாத போது ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்களை ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அவ்வளோதான் முடிஞ்சது. அவங்கள விட அந்த பக்கத்தில் இருக்கவங்கலாம் அவ்வளோதான் சீன் அவங்களுக்கு. தட்ஸ் அ மேட்டர். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா டோட்டலாக அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக்குள்ள வருவாங்களா? தாராளமாக வருவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஹேபிட் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஹேபிட் செய்கிறவங்க எல்லாருமே நார்சிஸ்டிக்குள்ள வருவாங்க. தன்னை ஒரு யோகி மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக, தன்னை ஒரு புத்தனை போல காட்டிக்கணுங்கிறதுக்காக திடீர்னு எல்லாத்தையும் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத பாருங்கள் எல்லாரும் அப்படிமாங்க. அதே அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டும் இந்த விஷயங்களை செய்வாங்க. அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அவங்களுக்கு குறையுது கம்மியாகும் போது இதை வச்சு அவங்க மிரட்டுவாங்க, நான் நாளைக்கு இதுக்குள்ளே போயிடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. தட் இஸ் அ லாட் ஆஃப் சான்சஸ். இப்போ ஒரு மூவி பார்க்குறோம்னா அதில் எல்லாம் கேரக்டராகவே அவங்க வந்து சில டைம் மாறுறாங்க. அது நார்சிஸ்டிக்காக இருக்கவங்க தான் அந்த மாதிரி ஆவாங்களா, இல்லை நார்மல் பர்சனும் அந்த மாதிரி ஆவாங்க? ஒரு சுப்பீரியர் பிஹேவியரை வந்து சீக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மூவி பார்க்குறாங்கன்னா மேக்ஸிமம் இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஹீரோ ஓரியன்டட் மூவி தான் பார்ப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசி ஓரியன்டாக ஹீரோ ஓரியன்டட் மூவி தான் பார்ப்பாங்க. அந்த ஹீரோ வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான மூவி தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரியான சில ஹேபிட்டாக தனக்குள்ளே கொண்டு வந்து தன்னையும் மற்றவங்க வந்து ஹீரோ மாதிரி பார்க்கணுன்னு அவங்க நினைப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவங்களுடைய போஸ்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரண்டுருவீங்க. சரி, இது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அவ்வளவு வந்து தன்னை வந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு தன்னை வந்து புகழ்ந்து போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி டீமே கூட வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட நிறைய காசு இருந்ததுன்னா தனி ஐடி டீம் வச்சுருப்பாங்க தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக. சில பேர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்டான இல்லை ப்ராடக்ட் பேஸ்டு ஓரியன்டான கம்பெனியில் ஒரு சிஇஓவாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பெனி தொடங்குற மாதிரி ஒரு ஆளாக இருக்காங்கன்னா அந்த கம்பெனியை வளர்க்குறத பார்க்க மாட்டாங்க. அந்த கம்பெனி வச்சு தனக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெகனைசேஷனை எடுத்துக்க முடியுமோ, தன்னுடைய பேர் புகழை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ அதுக்காக வந்து இது பண்ணுவாங்க. மிகப்பெரிய டொனேஷன் கொடுப்பாங்க, தன்னுடைய பேரை வந்து காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக, தன்னை வந்து நாலு பேர் பேசணுங்கிறதுக்காக நிறைய டொனேஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. பயங்கரமான இதாக இருப்பாங்க, அவங்க ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க. தட்ஸ் அ மேட்டர். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருந்தால் அவங்க எப்படி அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டாக, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தயவு செய்து அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிடுங்க. எவ்வளோ பெரிய விஷயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ பெரிய டேஞ்சரில் இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியல. தட்ஸ் அ மேட்டர். அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நான் சொல்கிற விரும்புறதுங்கிறது ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் எவ்வளோ இது பண்ணுவோம் முடிஞ்சால் அந்த வீடியோ நீங்கள் காட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி சொல்கிறாரு பாருங்கள், இவங்க கூட எப்படி நம்மளால் வாழ முடியும் பாருங்கள், இவங்க சொல்கிறது பூராமே இருக்கு பாருங்கள், அப்போ இவங்க கூட எப்படி நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து இது பண்ணி உங்களோட ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை கன்வின்ஸ் பண்ணலாம்னா அவங்களையும் தூக்கி போட்டு தயவுசெய்து டிவோர்ஸ் வாங்கிடுங்க. தட்ஸ் அ மேட்டர். வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 55 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்னத்தை போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தெரப்பி செக்ஷனுக்கு வாங்க, கவுன்சிலிங்க்கு வாங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் அவைலபிளாக இருக்குது.
நாங்கள் என்ன அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம். ஓரளவுக்கு பண்ணிக்கலாம், இட்ஸ் அ மேட்டர். ஸோ இது ட்ரீட்டபிளா, சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரீட்டபிள். சைக்கலாஜிக்கலாக பர்சனல் டிசார்டர் கூடிய எத்தனையோ பர்சனல் டிசார்டர்ஸை வந்து சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங் மூலமாக, அதாவது அவங்க அவங்களுடைய அட்டெண்டருக்கு மீன்ஸ் அவங்க கூட இருக்கவங்களுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்க மூலமாக அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அவங்கள ஒரு சொசைட்டியில் ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்படியே அவங்க சம்பாரித்து வச்ச இல்லை அவங்களுடைய முன்னோர்கள் சம்பாரித்து வச்ச பேரை வந்து காப்பாற்ற, அதாவது வந்து ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு நாங்கள் வந்து அதை வந்து இது சரியெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிலாம் வச்சுருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி இஸ் அ ட்ரீட்டபிள் பட் இட்ஸ் நாட் அ க்யூரபிள். இப்போ நீங்கள் சொன்னீங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டைவர்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கும் போதே அவங்க வந்து ஒரு 1 week வந்து ரொம்ப நல்லா இருப்பார், ரொட்டீன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பண்ணி நம்ம மைண்டை வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அது எப்படி நம்ம அதை மீறி நம்ம டைவர்ஸ் பண்ணுறது? வி நீட் டு பி மோர் அவேர். அவங்க செய்கிறது எல்லாமே வந்து ஒரு சைத்தானுடைய வேலை, சைத்தான் வந்து அப்படியே வந்து வேதம் ஓதுது அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஜஸ்ட் ஒரு 1 week அவங்க நல்லா இருக்காங்களேங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கக்கூடிய நீங்கள் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பெயின் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணுங்கிறத தயவு செய்து மனசில் வச்சுக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி மேக்ஸிமம் இப்போ டிவோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க கூட ஒட்டு மொத்தமாக காண்டாக்டை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க. அவங்க என்னன்னாலும் கவலை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துருங்க. இட்ஸ் அ மேட்டர். அவங்க கூட எந்த விதமான விஷயத்துலையும் காண்டாக்ட் வச்சுக்காதீங்க. அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூட அவங்களோட வெல்விஷர் இருப்பாங்கள்ல அவங்களுடைய காண்டாக்டை கட் பண்ணிடுங்க. நீங்கள் விசாரிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் அ மேட்டர். ஸோ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உள்ளவங்க வந்து இந்த மாதிரியான கவுன்சிலிங்ஸோ இல்லை ட்ரீட் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸோ எதுக்குமே வந்து வரமாட்டாங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம வர வைக்க முடியுமா? அவங்க வந்து இந்த கவுன்சிலிங்கிற விஷயமும் இந்த டேப்லெட் ஓரியன்டான விஷயங்கள் அப்போலாம் எனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தன்னை சுப்பீரியராக தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய பாஸை வந்து காட்டணும்னு நினைக்கிறோம். அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க? அவங்க ட்ரீட்மெண்ட் வருதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்கள ஒரு ஏதாவது ஒரு கம்பல் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வச்சு இல்லை ஏதாவது வச்சு த்ரெட்டன் பண்ணி அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வைக்கலாமே ஒழிய மற்றபடி அவங்கள இது பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போகும் பொழுது அவங்களுக்கு சரியாக தூக்கம் வரமாட்டேங்குது, ஃபிசிக்கல் ஓரியன்டாக பல விதமான பாதிப்புகள் உங்களுக்கு வருது, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விதமான ட்ரக்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க, அப்போ அதுக்கெல்லாம் ஒரு டிஅடிஷன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள கம்பல் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ணியோ டிஅடிஷன் சென்டரில் அட்மிட் பண்ணியோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நீங்கள் செய்ய முடியும். அதுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்டன்சியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா பெட்டர் ஹாஸ்பிட்டலில் நம்மளே வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம நல்லா ஒரு அவங்கள வந்து ட்ரீட் பண்ணி ஓரளவுக்கு நார்மலைஸ்டாக கொண்டு வர மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து முடியும். இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரியான பர்சனுக்கு? இந்த மாதிரியான பர்சனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா நம்பர் அந்த சிங்சாம் போடுறவங்க இருப்பாங்க. வரும் நீங்கள் எது சொன்னாலும் சரி யுவர் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை என்றைக்குமே தன் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலோ சொசைட்டியில் வந்து நிறைய ஆட்கள் இல்லாமலோ இவங்களால் வாழவே முடியாது. இவங்க என்றைக்குமே ஒரு ரெகனைசேஷன் சீக்கிராகவே இருப்பாங்க. அப்போ ரெகனைசேஷன் பண்ணணுன்னா நிறைய ஹியூமன் அவங்களை சுற்றி வேணும். அப்போ அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கூடிய ஆளாக இருப்பாங்க. நல்ல அட்வைஸ் சொல்லக்கூடிய இவங்களை கைட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டாங்க. என்றைக்கு தன்னை வந்து சுப்பீரியராக ஃபீல் பண்ண வைக்கிற அந்த மாதிரி இன்ஃபீரியராக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் சுற்றி வச்சுக்குவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற விட அவங்களோட ஸ்லேவ்னு அவங்கள சொல்லலாம், அவங்களோட எடுபடின்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரி தான் அவங்க வச்சிருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். ஸோ இந்த கவுன்சிலிங் மூலமாக இது வந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் எடுக்கும்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சிவியாரிட்டி. இது வந்து ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. இது ஒன்றும் அவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ள அவங்க மாட்டிட்டு இல்லை, அவங்க ஏதோ ஒரு ஆன்சைட்டிக்குள்ளே மாட்டிட்டு இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களேருந்து வெளியில் கொண்டு வரலாம். இதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டே வர முடியாது. பட் கடைசி வரைக்கும் அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண முடியும். ட்ரீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்மோஸ்ட் ஒரு 3 months நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய அட்டெண்டர் வந்து கவுன்சிலிங்க்கு வந்தாங்க, ஒரு வீக்லி ஒரு 3 sessions அட்டன் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 months வந்து அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான எமோஷ்னலி அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ஸ்ட்ராங்காக நம்ம மாற்றிட முடியும். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. குழந்தைங்களை வந்து நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணாலும் அது வந்து எப்பயும் போல தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்? குழந்தைங்களை நல்லாவே ட்ரீட் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏன்னா ஏர்லி ஏஜ்லேயே நம்ம அதை அட்ரஸ் பண்ணுறோம். அப்படி அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக நம்ம நல்லா ட்ரீட் பண்ணியே சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மூலமாகவே நம்ம நல்லா ட்ரீட் பண்ணி சில தெரப்பீஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கண்டிஷனல் பிஹேவியர் அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணி அப்புறமே அவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே வந்து இன்னொரு கண்ட்ரோலர்கிட்ட அவங்கள வந்து நம்ம கைமாற்றி விட்டுட்டு மீன்ஸ் ஒய்ஃப்கிட்டையோ ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஸ்பவுஸ்கிட்டயோ கைமாற்றி விட்டு நல்லா ஸ்ட்ராங்கான பர்சனை வந்து இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சனை வந்து செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட இவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் செட்டில் ஆயிரும். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உள்ளவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியே தான் இருப்பாங்க. ஏன் அவங்க எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. எந்த ஒரு எமோஷ்னலாக நிறைய விதமான காம்ப்ளெக்ஸ்களில் இருப்பாங்க, சிவியரான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பாங்க. சிவியரான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நார்மலாக ஒரு நார்மல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலே அவங்களால அவங்களுடைய வேலையை செஞ்சுக்க முடியாது. சிவியர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அவங்களோட வேலையை செஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன அவங்க என்ன பண்ணாகணும்? மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஆனால் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கிறதே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு மேஜிக் பண்ணுவாங்க அவங்க.
சில பேர் வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உள்ளவங்க வந்து அவங்க குழந்தைங்க மேலே வந்து ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கிறது போல், அது வந்து அப்படியே அவங்கள வந்து அவங்க இல்லைனா அந்த குழந்தைங்களாம் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அது ஏன் அந்த ஒரு விஷயம் என்றைக்குமே தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எப்படி வந்து இது வரைக்கும் இருந்தவங்கலாம் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்காங்களோ அதே மாதிரி ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் அடுத்து யார் யாரெல்லாம் வராங்களோ, ஈவன் இப்போ அவங்க கம்பெனி வச்சுருக்காங்கன்னா புதுசாக வரக்கூடிய எம்ப்ளாயி கூட நான் செலக்ட் பண்ணால் தான் நீ அவங்கள செலக்ட் பண்ணணுங்கிற மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க நார்மல் மேனேஜராக இருப்பாங்க, அவங்க போய் சிஓ கூட சண்டைப்படுவாங்க, இவங்களால நீ செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடுவாங்களோங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் அவங்களுடைய லைஃப்பில் யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள பேஸ்லேருந்தே அவங்கள வந்து தன்னுடைய ஸ்லேவாக வந்து மாற்றிக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க. இவங்க தன்னுடைய குழந்தையை எந்த அளவுக்கு ஸ்லேவாக மாற்ற முடியுமோ, தன்னுடைய ஒரு பிரயோஜனத்துக்காக தன்னுடைய பர்பஸ்க்காக தன்னுடைய குழந்தையை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈவன் கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ஒரு எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை கூட செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக அவங்க இருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். ஸோ நார்சிஸ்டிக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்கள் இதற்கு நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸோ அதே விஷயங்களை வச்சு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நீங்கள் சொல்லலாம். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் டிசார்டராக இருக்குது. மற்ற எல்லா விதமான விஷயங்களும் ஆக்சுவலாக பர்சனல் டிசார்டர்ங்கிறது கிட்டத்தட்ட 16 வகையாக நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். மீன்ஸ் நம்மளுடைய சைக்காலஜி நமக்கு முன்னாடி அந்த ஏஜென்சிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கிறதுக்கான காரணங்கிறது மக்களுக்கு இயல்பாகவே அதிகமான பயம் அப்படிங்கிறது ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு சிவியரான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அந்த சிவியாரிட்டி அதிகமாக அதிகமாக ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் கூடிய ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் பிறந்துருவாங்க. தட்ஸ் அ மேட்டர். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு வந்து சொசைட்டியில் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் கூடிய ஒரு பர்சன் பிறக்காமல் இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டியதுங்கிறது எல்லா விதமான சுச்சுவேஷனையும் எதிர்கொள்ள கற்றுக்கணும். தட்ஸ் அ மேட்டர். அப்படி எதிர்கொள்ள கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை ஜெனட்டிக்கலாக அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ அது மூலமாக வந்து உங்களை அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். Thanks for watching. Thank you so much. You are Rajkumar Pandian. That is what.